அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூசணியில் வந்து சில விவசாயிகள் வந்து காய் லேட் ஆகுது, காய் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது, எனக்கு செட்டிங்ஸ் விழுகல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அதே மாதிரி காய் சரியாக வெயிட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிற பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்கிறத விட விவசாயி வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்ல போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமே இருக்காது, உள்ள கிள்ளி பாத்தீங்கன்னா இருக்கு, அதே வந்து புழுவா பேனா கொட்டிக்குது அப்படிம்பாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் பிராக்டிக்கல் பாத்துட்டு மகரந்த சேர்க்க நடக்கலைங்கிற பட்சத்துல அந்த மாதிரி கண்டிப்பா வந்து தேனீக்கு வந்து வந்தே ஆகணும். அதனாலதான் இந்த ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம கெமிக்கல் மருந்து போட முடியாது, பேனா இருந்தாலும் போட்ட கூட மாறிக்கும், செட்டிங் மாறிக்கும், செட்டிங் மாறிக்கும். ஆமா, கண்டிப்பா மாறிக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாங்கன்னா சில பேர் வந்து காய் வந்து அதிகமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து மகரந்த சேர்க்கை பிரச்சனை அல்லது செட்டிங்ஸ் வந்து மாறி விழுகுதுன்னு நம்ம சொல்றோம், சில விவசாயிகளுக்கு அது புரிய மாட்டேங்குது. நீங்க இதுக்குள்ளேயே இருக்கிறீங்க இல்லையா, இதுல என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. ஆண்பு எப்படி இருக்கும், பெண்பு எப்படி வரும், எப்படி செட்டிங்ஸ் விழுகணும் அப்படிங்கறது. அண்ணா இவர் இது இது ஆண்பூங்க. ஆ சரிங்க, இது ஆண்பூவா? இது ஆண்பூ. ஆமாங்க, இது பெண்பூ. ஆண்பு பெண்பூன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறீங்க? அண்ணா இது காயோட வர்றது பெண்பூ. சரிங்க, பூ காய் இல்லாம பூ மட்டும் வர்றது ஆண்பூ. ஆண்பூ, சரிங்க. இது மகரம் சேர்க்க நடக்கல, இது நடக்காதனால தான் வரும், செட்டிங் ஆகல. மஞ்சள் அடிச்ச மாதிரி. ஆமாங்க, ஆமா. அதே மாதிரி இங்க ஒரு பெண்பூ வந்து கருகி இருக்கு. கருகி இருக்கு தான், இந்த தான் கருகிருச்சு. ஆண்பூ, ஆமா. சரியான முறையில அது விரியறப்போ அது பெண்பூ வந்து ஆண்பூக்கும் மகரந்த சேர்க்கை நடக்காதனால இது கெட்டு போச்சு. கெட்டு போச்சு. இது பெண்பூவே விரியலைங்களா நம்மளுக்கு? அதாவது இந்த பூ விரியல. பெண்பூ விரிஞ்சாலும் ஆண்பூ விரிஞ்சோ பெண்பூ விரியினாலும் மகரந்த சேர்க்கை நடக்காது நம்மளுக்கு. பெண்பூ விரிஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு ஆண்பூ மகரந்த சேர்க்கை நடக்கும். அது பெண்பூ விரியல பாருங்க, இது நாளைக்கு விரியதுக்கு ரெடியா இருக்கு. இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இல்லைங்களா? இது விரியாவே இல்லைங்க பெண்பூ, இது நாளைக்கு விரியதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப இதுக்கு போது ஆண்பூ விரியும், பெண்பூ அதே விரிஞ்சா விரிஞ்சு செட்டிங் ஆனது எப்படி திரும்பிக்கு திரும்பிடுங்க. காய் செட்டிங் ஆச்சுன்னா, இது செட்டிங் ஆகாதுங்காட்டி மேல் மேல் சூரியனை பார்த்துட்டு இருக்கு. செட்டிங் ஆயிடுதுன்னா இந்த கொடி வந்து இப்படி மடங்கி மண்ணை பார்த்துக்கும். அத செட்டிங்ஸ் நம்ம ஆமான காய் நர்த்தம். இது செட்டிங், இது உனி அவ்வளவு தான், இது தேனியே எதுமே வேண்டியது இல்ல. காய் வடிப்பனா எத்தனை பெண்பூ வரும், ஆண்பூ எப்படி வரும்? அண்ணா வரும், அது வெரைட்டி பொறுத்து வருங்க. நாலு ஆண்பூக்கு ஒரு காய், ஒரு பெண்பூ வருங்க. நாலு ஆண்பூ ஒரு பெண், ஒரு பெண்பூ. அது ஒவ்வொரு அஞ்சுலயும் வருங்க, ஆறுலயும் வரும். ஆனா கம்பல்சரியா வந்து பெண்பூமும் ஆண்பூவும் வந்துட்டே தான் இருக்கும், செட்டிங் ஆக வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும். ஒன்னு செட்டிங் ஆச்சுன்னா அடுத்த செட்டிங் உலகாதுங்க. இது காய் ஓடுற ஆரம்பிச்சா அடுத்த காய் ஓடுற கூடாது, விடாது விடாது. ஆனா அப்போ ஆண்பூ பெண்பூ வந்துட்டு தான் இருக்கும், ஆனா இது ஊறும் போது அது செட்டிங் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வராது. பெண்பூ வந்து விரியுதுன்னு சொன்னீங்களா? இப்ப அது வந்து எத்தனை நாள்ல விரியும் வச்சதுல இருந்து? ஆனா அதாவது 22 நாள், அது கிளைமேட் பொறுத்து வருங்க. 20 நாள்ல இருந்து விரிய கொலி வளர்ச்சி இதெல்லாம் செடியினுடைய வளர்ச்சி பொறுத்து, நல்ல வளர்ச்சி ஆரோக்கியமான இருந்ததுன்னா 21 நாள், 18 நாள்ல இருந்து 25 நாளுக்குள்ள விரிஞ்சு வந்துட்டே இருக்கு. ஆமாங்க, வந்துட்டே இருக்கு. இல்ல எது ஃபர்ஸ்ட் விரிய? ஸ்டார்டிங் ஆண்பூ தான் வரும். ஆண்பூ தான் வரும். ஆண்பூ தான். ஆமா கண்டிப்பா வரும்.
கண்டிப்பா ஆண்பூதான் வரும். அது விரிஞ்சதுல இருந்து பெண் பூ எத்தனாவது நாள் விரியும்? அண்ணா நாலாவது நாள் வரும். நாலு அஞ்சு நாள் தான் ஃபர்ஸ்ட் விரியும். ஆமா, அதுல இருந்து நாலாவது நாள் வந்து பெண் பூ வரும். பெண் பூ வந்து விரியும் கண்டிப்பா. அந்த நாலு விரியுமா? வரும். ரெண்டுமே ஒண்ணுதான். வந்தாதான் விரியும். வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்தது விரியறதுக்கு வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிறோம் அண்ணா? வந்து அதாவது எப்படின்னு ஸ்டார்டிங் 21 ஆன்போ வந்துருச்சுன்னா கண்டினியூவா 4 நாளைக்கு ஆன்போ டெய்லி ஒவ்வொரு பூ விரிஞ்சிட்டு இருக்குங்க. 26 மறுபடி பெண் பூ விரிஞ்சிருங்க. விழுந்துடும். அடுத்தது மறுபடியும் 4 நாள் ஆன்போ, 4 ஆன்போ மறுபடியும் ஒரு பெண் பூ வந்திருக்கும். ஒரு சைக்கிளுக்கு குறைஞ்ச வச்சு 5 நாள் இருந்து 6 நாள் ஆகுங்களா? ஆ, 5 நாள், 5 இருந்து 6 நாள். ஓ, இதுல இருக்க பாருங்க. உங்களுக்கு இங்க இருந்து ஆன்போ ஸ்டார்டிங் 1, 2, 3, 4, 5, 6 நாள் பெண்பு வந்திருக்கு. வந்து அது செட்டிங் ஆகுது. செட்டிங் ஆகாத பிஞ்சு வந்து இப்படி இருக்குங்களா? மேல பார்த்து தெரியுதுங்களா? செட்டிங் ஆகாத இது பூ மேல பாத்து இருக்கு. மகரந்த செயற்கு நடக்கல. இது நடந்தது இங்க நடந்தது நடந்ததுனால இந்த இது கோணுச்சு, கீழே மண்ணை பாத்துருச்சு. இது சூரியனை பாத்துட்டு இருக்கு. இந்த பூ விரிஞ்சால் ஆண்பூக்கும் ஆண்பூ இருக்கணும் சரிங்களா? இதெல்லாம் விரி காலையில, இது காலையில வர்றப்ப இந்த ஆண்பு விரியும். 10 மணிக்கு மேல இந்த ஆண்பு விரியறப்போ இதுக்கும் இதுவும் விரிஞ்சு நிக்கும். அப்போ இந்த தேனி இதுல உட்கார்ந்து இதுல உட்கார்றப்பதான் இந்த பூ இது மாதிரி மாறும். அதுதான் செட்டிங்ஸ். இப்படியே அந்த இது மலராம போனாலோ, ஆண்பு மலராம இருந்தாலோ, இல்ல இது ரெண்டும் மலர்ந்து தேனி வராம இருந்தாலோ செட்டிங் விழுகாது. அடுத்து 5வது பிஞ்சு போகும். அடுத்து மறுபடியும் செட்டிங்ஸ் விழுகாது. அந்த இது வந்து கரியுங்களா? கரி கரி கீழே விழுந்துரும். பெண்பு விழுந்துரும். அது வந்தாலும் வேஸ்ட் தான் நமக்கு. மலராதனால கருகிருச்சா? இப்ப அந்த பிஞ்சு நாளைக்கு காலையில விரியறப்போ இது விரியணும். ஆண்பு விரியணும், பெண் விரியணும். ரெண்டு விரிஞ்சாலும் தேனி வரணும். அப்படி தேனி வரலினா இந்த பூ இந்த பூ இது மாதிரி மாறிடும் சரிங்களா? இப்போ இந்த தேனி வர்றதுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ரசாயன மருந்து அடிச்சிருந்தீங்கனாலோ, அல்லது தேனிக்கு ஒத்து வராத ஏதாவது விஷயத்த பண்ணிருந்தீங்கன்னா அந்த தேனி வராது. நீங்க வந்து உரம் கொடுத்தீங்க அல்லது மருந்து கொடுத்துருக்கிறீங்கன்னு நீங்க பெருமையா பேசிக்கலாம். இந்த இப்போ நீங்க பெயின், இப்போ ஒரு சின்ன இதுல வந்து சின்ன பெயின் பிரச்சனை இருக்கு. இப்போ நாளைக்கு நீங்க மருந்து அடிச்சீங்க, ரெண்டும் விரிஞ்சிருச்சு, தேனி வரலைன்னா அந்த செட்டிங் சொல்லுங்க. மருந்து அடிக்கிறதுக்கான கிளைமேட்டும் நமக்கு மழை பெய்யக்கூடாது. இப்ப தேனி எப்படி எல்லாம் வரும்னா எந்த மாதிரி வரும் அண்ணா? கிளைமேட் நல்லா இருக்கணும். கூலிங் டைம்ல, நம்ம கூலிங் டைம்ல தேனி வராது. மழை பெஞ்சாலும் வராதுங்க, நம்ம வெயில் அடிச்சாலும் வராது. அது கிளைமேட், அதுதான் அதுதான் எல்லா செடிக்குமே வந்து கிளைமேட் கிளைமேட் கரெக்டா இருக்கும். இப்போ நம்மளது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம போட்டிருந்ததுல செட்டிங்ஸ்ல வந்து அது பேர் தான் கிட்டத்தட்ட 5வது செட்டிங் தான். ஆமாங்க, அது காரணம் வந்து தேனி வரலை. தேனி வரலை, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, அதே காரணத்தினால தேனி வரலை. மூடம் போட்டுங்க, நம்ம கூலிங் டைமா இருந்தாலும் தேனி வராது. காலையில நேரத்துல ரொம்ப மூடமா இருந்தாலும் வராதுங்க. இப்ப இந்த பூன்னா எத்தனை மணி வரைக்கும் இந்த ஆன்பு விரிஞ்சிருக்கும் அண்ணா? ஒரு 10-11 மணி வரைக்கும் தான் இருக்கு. அது வரைக்கும் தான், ஏன்னா தேனி வந்தாலும் 11 மணிக்குள்ள வந்துட்டு போயிரு. காலை 7-6 மணி டு 11 மணிக்கு வந்துட்டு போயிருங்க. அடுத்த நாள் மறுபடியும் விரியும். அடுத்த நாள் வரலையானா அந்த செட்டிங் செட்டிங் உள்ளதாங்க. அடுத்த நாள் செட்டிங் மாறும். ஆமா, இதுதான். இப்போ எதுக்கு இதை கேக்குறோம்னா, இந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமா எந்த விவசாயி பாக்குறது இல்ல. ஒரு செடி போய் தேனி எத்தனை மணி வரைக்கும் வருது, என்ன பண்ணுது அப்படின்னு. இப்ப நீங்க பூ மூடி இருக்கும் போது தேனி வந்து அதை எப்படி உள்ள போகாது? இப்ப அதனால அது ஈவினிங் ஏதாச்சும் காலையில வரலையில எனக்கு
இவன் மருந்து விக்கிறவன் உரம் குடுக்கறவன் இவன் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவான்னு. இப்ப நீங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணாங்கன்னா, தேனி வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வேணா பண்ணலாம். அது பண்ணலாம்னா நாங்க அதைத்தானே கத்துறோம், கெமிக்கல் உரத்தை அதிகமா போடாத, மருந்து அதிகமா அடிக்காத. கெமிக்கல் மருந்து அடிச்சா சுத்தமா வராது, நாலு நாளைக்கு வர்றது இல்லைங்க. அது இப்ப வந்து குறைஞ்சபட்சமா ரெண்டு நாளைக்காவது வராதுங்க. அப்ப அந்த ரெண்டு நாளைக்கு விரிஞ்சிருக்கிற பூ வந்து முடிஞ்சிருங்க, அப்புறம் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு செட்டிங் கொடுக்கலாம். இப்போ சுரக்ஷா அடிச்சீங்களா? ஆமாங்க. அதுல நீங்க கவனிச்சிருப்பீங்களா? அது போறதுங்கண்ணா, நம்மளுக்கு நாளைக்கு செட்டிங் உள்ளது, நான் நாளைக்கு அடிக்க போறேன் இன்னொரு காட்டுக்கு. சுரக்ஷா தான் இது, இன்னைக்கு அடிச்ச காடு இன்னைக்கு செட்டிங் திரும்பிக்கிட்டு பாருங்க. இப்ப ஈஸியா வந்து எப்படின்னு ஒரு விவசாயி வந்து செட்டிங்ஸ் இது விழுகும் இது விழுகாதுன்னு ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப அந்த ஒரு ஒரு அஞ்சு பூக்கு ஒரு பெண் பூ வருதுன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. இப்ப இந்த ப்ராசஸ் வந்து எத்தனை நாள் வரைக்கும் இது நடக்கும்? ஆனால் அது வந்து நீங்கள் ஒரு காய் செட்டிங் ஆகிற வரைக்கும் அந்த செடிக்கு போயிட்டே இருக்கு. அது செடிக்கோட வேலையே வந்து காய் பிடிக்கிறது தான். செட்டிங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொடி புடுங்க வரைக்கும் அந்த செட்டிங் போயிட்டே இருக்குங்க. ஆண் பூ பெண் பூ வந்துட்டே இருக்குங்க. ஒரு செடியில ஒரு வாதுல ஒரு காய் ஊறக்க ஆரம்பிச்சுன்னா அடுத்த காயில ஊறாது ஊறாது. ஆனா ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கு. ஒரு காய் ஊறுங்கண்ணா, ஒரு காய் ஃபர்ஸ்ட்க்கு வருங்க, செகண்ட் காய் செகண்ட் காய்க்கு வரும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காய் செட் ஆனாலும் நம்மளுக்கு அழுகிரு. ஒரு செடியில ஒரு கொடியில ஒரு காய் மட்டும்தான் அவ்வளவு எடுத்து கொடுக்க முடியுங்க. நம்ம சத்து அதிகமா இருந்தா வேணா ஒரு ரெண்டு காய் ஊறலாம். சரிங்க கார்த்தி, உங்க கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு ஒரு செடிக்கு வந்து நாலு காய் வருது அஞ்சு காய் வருது ஆச்சுங்களா? ஆனா அங்க ஊறுறது அப்படிங்கறது மெயின் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கிறது ஒரு காய். அடுத்த செட்டிங்ஸ் விடுறது பாருங்க, அது அதை விட ஆவரேஜா தான் வரும். ரெண்டாவது காய், மூணாவது காய் வர்றது வந்து பாத்தீங்கன்னா அதுலயாவது வந்ததுல இருந்து கடைசியா போயிடும். அதுதான் வந்து இந்த ஒரு கிலோ சைஸ்ல இருக்கும். அதெல்லாம் பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஆச்சுங்களா. இப்ப ஒரு செடியை வச்சுட்டு பத்து காய் புடிச்சிருந்தாங்க, பெரிய கோடீஸ்வரனா இல்லையா? அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மருந்து கொடுக்க முடியாது, மண்ணும் தாங்க. செடியும் அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்க அளவுக்கு முடியாது, செடினாலே முடியாது. நம்ம கொடுத்தாலும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 55-60 நாள். இந்த 60 நாள் கேப்ல எந்த அளவுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வரணுமோ அது அந்த செட்டிங்ஸ பொறுத்துதான். தவிர இந்த செடியோட லைஃப்னு இருக்கிறதுக்குள்ளதான் அது நடந்தாரு. இப்போ ஒரு கொடிங்கிறது லைஃப் டைம், அந்த லைஃப் டைமுக்குள்ள ஆகக்கூடிய காய்கள் அந்த செட்டிங்ஸ பொறுத்து கற்போ எப்படி எந்த அளவுக்கு தெரிக்குதோ அதை பொறுத்துதான் காய் வரும். இதுதான் எல்லா விவசாயிகளும் புரிஞ்சு. 18-25 நாளுக்குள்ள நம்மளுக்கு செட்டிங்ஸ் விழுந்துட்டா நம்ம 8 கிலோ 9 கிலோ 10 கிலோ சைஸ் காய் கொண்டு வந்துடலாம். ஏன்னா செடி நல்லா இருக்குங்க, நல்லா இதா இருக்கு, அந்த பாதிப்புகள் இல்லாம கொண்டு வர முடியும். 25 நாள்ல இருந்து 55 நாள் வரைக்கும் 30 நாள் டைம் இருக்கு, காய் ஊறிட்டு இருக்கு. நம்ம அதே வந்து 40 நாள் செட்டிங் உழுந்தா 55 நாள் 15 நாள் டைம்ல இருக்கு. அது 15 நாள் காய் எவ்வளவு ஊற முடியுமோ அவ்வளவுதான் ஊறும். லைஃப் அவ்வளவுதான், செடியோட லைஃப் 55-60 நாள் முடிஞ்சதுனால நம்மளுக்கு அவ்வளவுதான் காய் ஊறும். இன்னும் சிம்பிளா சொல்றேன், 35 வயசுல இருந்து 40-45 வயசு தான் குழந்தை வெத்துக்க முடியும்னா அதுக்குள்ளதான் வெத்துக்க முடியும். 70 வயசுல குழந்தை வெத்துக்கிட்டான்னா ஊர்ல இருக்கிற எம்பரும் குழந்தை வெத்துக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமா நடக்கலாம், அதுக்குள்ள லைஃப் முடிஞ்சு போச்சு. அந்த கதை தான் செடி. அது இதுன்னு இல்ல, எந்த கிராப் விவசாயம் பண்றோமோ அது சார்ந்தது உண்மை அதுதான். இது தெரியாம நம்ம வந்து கொடுத்த உர கம்ப்ளைண்ட்னாலேயோ அல்லது நம்ம அடிச்ச மருந்தா அப்படிங்கறத ஆராய்ச்சிங்கிறத விட இயற்கை சார்ந்த ஒரு உயிரினம் வந்துதான் இதை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது உரம் மருந்து அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க சரிங்களா. இங்க நீங்க செடியை காப்பாத்துறது அப்படிங்கறது நீங்க கொடுக்கற நல்ல உரம் அல்லது நல்ல மருந்தே இங்க கிடையாது. ஆரோக்கியமா வர்றதுக்கு செடி வேறு பிரச்சனை, தண்டு பிரச்சனை, கொடி பிரச்சனை இதெல்லாம் இல்லாம வந்து இருந்தால் இப்படி இல்ல வர கொண்டு வர முடியும். இதுல எந்த ஸ்பாட்ல பிரச்சனை வருதுங்கிறத பொறுத்துதான் அந்த இடத்துல தீர்வு. ஆனா நீங்க ரசாயன மருந்துகள் எவ்வளவு போனீங்கனாலும் உங்களுக்கு இவ்வளவு தூரம் அந்த செட்டிங்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 18-30 நாள் அந்த பீரியடை நம்ம கவனமா பார்த்து தான் மருந்து அடிக்கணும். இது எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கணும், மெயினா தர்பூசணி. அப்போ நல்ல செட்டிங்னா அந்த 18-30 நாள் அந்த டைம் வந்து கவனமா நம்ம கண்டிப்பா கெமிக்கல் மருந்து அடிக்கும் போது நல்லா கவனமா அடிக்கணும். அதுக்கு மேல உள்ள செட்டிங்னா வந்து நமக்கு வந்து நாள் கம்மியா இருக்கும், காய் வெயிட் பெருசா கம்மியா வரும், போக முடியாது. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியணும், அதுக்காக தான் நான் மெயினா கேட்டேன். நன்றிங்கண்ணா.